ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல ஸ்வீட்டா வாழைப்பழத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ இது குறைவான டைம் தான் எடுத்துக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு உடச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு. கேப்பர் மாதிரி எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோக்கு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கடாய் அடிகளமான பாத்திரம் வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பாக வறுத்து எடுத்துக்க. 2 டேபிள்ஸ்பூன் போகிற நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே நான் ஒரு 12-10 முந்திரி இருக்கும், அதை நான் நல்லா வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீவிர வச்சு நம்ம கலையிருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம வந்து இது கை வச்சு இது பார்க்கக்குள்ள நல்லா நம்மளுக்கு சுடணும். புட்டு பார்க்கக்குள்ள நல்லா நம்மளுக்கு புடுற மாதிரி வரணும். ஸோ ஓகே, நம்மளுக்கு புடுற மாதிரி இது வந்து உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நல்லா நம்ம செஞ்சிட்ருக்கக்குள்ளே காற்று மழை அடிச்சுட்டு இருந்துச்சு, அதனால நம்மளோட எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து செய்யலாம். அதுக்கு கொஞ்சமாக 4-8 அந்த மாதிரி முந்திரி இருக்கும், 10 முந்திரி இருக்கும். இது நல்ல இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம கொட்டிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க.